அண்ணாமலை முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்தடுத்து எதிர்வினையாற்றி வரும் திமுகவினர் மத்தியில் தற்போது உதயநிதியும் நிச்சயம் அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு தொடருவேன் என தெரிவித்துள்ளார். கண்டிப்பா நானும் மான நஷ்ட வழக்கு தொடரலாம் இருக்கேன். நேற்று சென்னை ராயப்பேட்டையில் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து பேசிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏன் தன்னிடம் மட்டும் இவ்வளவு கேள்வி கேட்கிறீர்கள் என செய்தியாளர்களிடம் கேள்வியை முன்வைத்தார். அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கும் போது மட்டும் ஸ்கூல் டீச்சர் மாதிரி பேசுவதைப் போல அவர் பேசுவதை மட்டும் கேட்டுவிட்டு வருகிறீர்கள் என சாடினார். மேலும் அண்ணாமலை ஆதாரமில்லாத ஏதேதோ பேசி வருகிறார் என குற்றம் சாட்டிய உதயநிதி, அண்ணாமலை மீது தானும் மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளேன் என்று கூறி ஆதாரமற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள அண்ணாமலையை அதெப்படி சும்மா விடுவோம் என்று தெரிவித்தார். முன்னதாக சென்னை ராயப்பேட்டையில் திமுக மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சாமு நாசர், செஞ்சி மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், முதன் முதலில் சிஏஏவிற்கு எதிரான போராட்டத்தில் அதன் சட்ட நகலை கிழித்து கைதாகியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பேசினார். பல கழக நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் முதன் முதலாக கைது செய்யப்பட்டது சிறுபான்மையினருக்கு எதிராக பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சிஐஏ, அந்த சட்டத்தை அண்ணாமலை மீது ஏற்கனவே குற்றவியல் வழக்கு தொடரப்போவதாக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கறிஞர் வில்சன் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தயார் என அறிக்கை மூலம் தெரிவித்த அண்ணாமலை, சென்னை மெட்ரோ முறைகேடுகள் குறித்த தகவல்களையும் சிபிஐயிடம் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.